குண்டு மிச்சி செய்யும். இனி நம்ம வீடியோவில் என்ன கண்ட்ரி பற்றி பார்க்க போகிறோன்னா ஈராக் பற்றி பார்க்க போகிறோம். ஈராக் இந்த கண்ட்ரி எங்கே இருக்குன்னா ஏஷியாவில் மிடில் ஈஸ்ட் ரீஜனில் வந்து இந்த கண்ட்ரி இருக்குது. முதல்ல நம்ம இந்த நாட்டோட கொடி பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் இந்த நாட்டை பற்றின சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல்ல நம்ம இந்த நாட்டோட கொடி பற்றி பார்ப்போம். இந்த நாட்டோட கொடி பார்த்திங்கன்னா மேலே வந்து ரெட் கலர் இருக்குது. அந்த ரெட் கலர் வந்து இந்த நாட்டு மக்களோட தைரியத்தை குறிக்குது, அப்புறம் இந்த நாட்டு மக்களோட போராட்டங்களையும் குறிக்குது. அது கீழே பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும், அந்த ஒயிட் கலர் வந்து இந்த நாட்டு மக்களோட எதிர்காலத்தை குறிக்குது, அப்புறம் இந்த நாட்டு மக்களோட பெருந்தன்மை வந்து குறிக்குது. அந்த ஒயிட் கலரில் பார்த்திங்கன்னா ஒரு கிரீன் கலரில் ஒரு எழுத்து எழுதியிருக்கும். ஸோ அந்த கிரீன் கலரில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்திங்கன்னா அல்லாஹு அக்பர் அப்படின்ட்டு அரபிக் மொழியில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அல்லாஹு அக்பர் அப்படிங்கிறது கடவுள் மிக அருமையானவர் அப்படின்னு அர்த்தம். அது கீழே பார்த்திங்கன்னா பிளாக் கலர் இருக்கும். பிளாக் கலர் வந்து இந்த நாட்டு மக்களோட கஷ்டங்களையும் இந்த நாட்டு மக்களோட வெற்றியும் வந்து அந்த பிளாக் கலர் குறிக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த கண்ட்ரி பற்றினா சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல் விஷயம்னா இந்த கண்ட்ரியோட மொத்த நிலப்பரப்புன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 438,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ நிலப்பரப்பு படி உலகத்திலே 58வது இடத்துல வந்து இந்த ஈராக் இருக்குது. இந்த நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா வெறுமனா 1.9% மட்டும்தான் ஃபாரஸ்ட் காடுகள் இருக்குது. மற்றபடி மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி பூரா வந்து டெசர்ட் பாலைவனங்கள் தான் இருக்குது. சுமார் 40% வந்து இந்த கண்ட்ரியில் வந்து பாலைவனங்கள் தான் இருக்குது. இந்த பாலைவனங்களை பார்த்தீங்கன்னா நிறைய வகையான ஸ்கார்பியன்ஸ், இந்த தேல் வந்து நிறைய வகையான தேல் வந்து இந்த கண்ட்ரியோட பாலைவனத்தில் இருக்குதா. அதுல ஒரு சில தேல்லாம் பார்த்தீங்கன்னா சுமார் 8 இன்ச் வரைக்கும் நீளம் இருக்குமாமா. உலகத்திலே பல வகையான தேல் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் வந்து இது ஈராக் சொல்றாங்க. அப்புறம் அந்த கண்ட்ரியோட நேஷனல் அனிமலா பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில உள்ள ஆடு தான் வந்து இந்த கண்ட்ரியோட நேஷனல் அனிமலா இருக்குது. அமே இந்த கண்ட்ரியோட நேஷனல் பேர்டா பார்த்தீங்கன்னா சுக்கார் அப்படிங்கிற ஒரு வகையான பறவை வந்து இந்த கண்ட்ரியோட நேஷனல் பேர்டா இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட மொத்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி பூரா சுமார் 4.12 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி சுமார் 98% வந்து முஸ்லீம் மதம் ஃபாலோ பண்றாங்க. அது போக ஒரு 1% வந்து கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. அது போக மைனாரிட்டி வந்து அதர் ரிலிஜியன் இருக்காங்க. அப்புறம் இந்த கண்ட்ரியோட லாங்குவேஜ் படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி பூரா சுமார் 9 லாங்குவேஜ் பேசுறாங்க. இந்த 9 லாங்குவேஜ்ல குர்டிஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜும் அரபிக்கும் இந்த கண்ட்ரியோட அஃபிஷியல் லாங்குவேஜா இருக்குது. அப்புறம் 1991 பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆர் வந்து நடந்தது. ஸோ கல்ஃப் ஆர் பார்த்தீங்கன்னா ஈராக்குக்கும் ஈராக்குக்கு ஆப்போசிட்டா சுமார் 35 கண்ட்ரி, அமெரிக்கா உட்பட 35 கண்ட்ரி ஒன்னா சேர்ந்து ஈராக்குக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டை நடந்தது. இந்த சண்டையில வந்து அமெரிக்கா வந்து ஜெயிக்கிறாங்க. இந்த டைத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,000 அதிகமான மக்கள் வந்து இந்த கண்ட்ரியில வந்து இறந்து போறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில வந்து ஒரு சில பெண்களை வந்து செக்ஸ் ஸ்லேவரியை வந்து இந்த கண்ட்ரியில உள்ளவங்க வந்து சில பேர் வந்து வித்துட்டாங்களா, அதாவது செக்ஸ் அடிமைகளை வந்து விற்கவும் செஞ்சுட்டாங்களா. இந்த கல்ஃப் ஆர் போக பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில வந்து பல விதமான போர் வந்து நடந்திருக்கு. அதுல முக்கியமான இன்னொரு ஒரு போர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2001 செப்டம்பர் ரமன்ல பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து ட்வின் டவர் வந்து பிளாஸ்ட் ஆச்சு. இதை பிளாஸ்ட் பண்ணது வந்து அல்கொய்தா அமைப்பு வந்து பிளாஸ்ட் பண்ணாங்க. அந்த அல்கொய்தா அமைப்புக்கும் ஈராக்குக்கும் தொடர்பு இருக்குன்னு அமெரிக்காக்காரங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கா வந்து ஈராக்கை வந்து படையெடுத்தாங்க. 2003 வந்து ஈராக் வந்து அமெரிக்காக்காரங்க வந்து படையெடுக்கிறாங்க. அப்போ ஈராக்கோட பிரசிடென்ட்டாக பார்த்தீங்கன்னா சதாம் ஹுசேன் வந்து இருக்கிறாரு. ஸோ சதாம் ஹுசேன் தலைமையில் வந்து ஈராக்குக்கும் அப்புறம் அமெரிக்காவோட தலைமையில் பார்த்தீங்கன்னா புஷ், ஜார்ஜ் புஷ் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஈராக்ல வந்து ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா சுமார் 460,000 மக்கள் 2003 2011 வரைக்கும் இந்த போர் வந்து இந்த கண்ட்ரியில் நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா சுமார் 460,000 அதிகமான மக்கள் வந்து இந்த கண்ட்ரி பூரா வந்து இறந்து போனாங்களா. அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ட்ரியோட பிரசிடென்டான சதாம் ஹுசேன் வந்து அமெரிக்காக்காரங்க பிடிச்சி தூக்குலையும் வந்து போட்டாங்களா. அது மட்டும் இல்லாமல் 1980களில் பார்த்தீங்கன்னா ஈராக்குக்கும் இந்த கண்ட்ரியோட பக்கத்து நாடான ஈரானுக்கும் இடையில சுமார் 9 வருஷம் வந்து போர் நடந்ததாமா. இந்த போர்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் மக்கள் இந்த கண்ட்ரியில் மட்டும் சுமார் 15 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து இறந்தும் போனாங்களா. ஸோ இந்த போர் வீரர்களோட ஞாபகார்த்தமாக பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டியான பாக்தாத் சிட்டியில் வந்து அல் ஷயித் மானுமெண்ட் சொல்லி ஒரு பெரிய ஒரு நினைவு சின்னம் வச்சிருக்காங்க. முட்டை ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நினைவு சின்னம் வச்சிருக்காங்க. இந்த நினைவு சின்னத்தில் வந்து இந்த போர்க்காலத்தில் இந்த கண்ட்ரியில் உள்ள போர் வீரர்களோட அவங்களோட பேராகட்டும் அவங்க யூஸ் பண்ண கிளாத் வெப்பன்ஸ் எல்லாமே வந்து இந்த மானுமெண்ட்ஸ் இந்த நினைவு சின்னத்தில் வந்து இருக்குதாமா. ஸோ இந்த நினைவு சின்னம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட ஒரு முக்கிய அடையாளமாக வந்து இந்த நினைவு சின்னத்தை வந்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டியான பாக்தாத் சிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய அண்டர் கிரவுண்ட் டன்னல்ஸ் இருக்குதாமா. அதாவது இந்த சுரங்கப்பாதை அண்டர் கிரவுண்ட் வந்து நிறைய சுரங்கப்பாதை வந்து இருக்குதாமா. அந்த ஏதாவது இந்த கண்ட்ரியில் ஏதாவது போர் நடக்கும்போது அந்த கண்ட்ரி மக்கள் சேஃபாக இருக்கிறதுக்காக இந்த சுரங்கப்பாதை எல்லாமே அமைச்சதாக சொல்கிறாங்க. இந்த சுரங்கப்பாதைக்கு குள்ள போய் மக்கள் வந்து இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 2,000 கிலோடன் அந்த பாம்பு போட்டாலும் அந்த கீழே உள்ள மக்களுக்கு ஒண்ணுமே ஆகாதாமா. ஸோ அந்த அளவு பாதுகாப்பான முறையில் வந்து இந்த சுரங்கப்பாதை எல்லாமே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்களா. சதாம் ஹுசேனே பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் வந்து இந்த சதாம் ஹுசேனே வந்து அமெரிக்காக்காரங்க தேடும் போது இந்த கண்ட்ரியில் உள்ள ஒரு சுரங்கப்பாதையில் வந்து அவர் பதுங்கி இருந்தாராமா.
அப்புறம் இந்த பாக்தாத் சிட்டியில் பார்த்தீங்கன்னா அல் முட்டா நபி அப்படின்ட்டு ஒரு சிலை இருக்குது. ஸோ இந்த சிலையை பார்த்தீங்கன்னா இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு அரபிக் கவிஞர். இந்த கண்ட்ரியில் வந்து அப்பசிட் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் சாம்ராஜ்யம் வந்து 915 AD வந்து ரூல் பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் உள்ள ஒரு பிரபலமான ஒரு ஒரு கவிஞராக வந்து இந்த அல் முட்டா நபி சொல்கிறாங்க. இவர் இருக்கக்கூடிய இந்த சிலை பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்காக இருக்குது. அதே மாதிரி இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா சம்ரா சிட்டின்னு சொல்லி ஒரு சிட்டி இருக்குது. இந்த கண்ட்ரியில் ஓடக்கூடிய டிக்ரீஸ் அப்படிங்கிற ரிவர் பக்கத்துல ஒரு சம்ரான் சொல்லி ஒரு சிட்டி இருக்குது. இந்த சிட்டியும் பாத்தீங்கன்னா அந்த அப்பசிட் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் சாம்ராஜ்யம் வந்து இந்த கண்ட்ரி ரூல் பண்ணும் போது பலவிதமான அந்த இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் அந்த முஸ்லீம் மதத்தை வெளிப்படுத்துற மாதிரி பலவிதமான கட்டிடங்கள் வந்து இந்த சிட்டிப்புற வந்து கட்டி வச்சிருக்காங்களா. அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட பலவிதமான அரண்மனைகள் கோட்டைகள் அப்புறம் நிறைய முஸ்லீம் மாஸ்க் எல்லாமே கட்டியிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு முஸ்லீம் மாஸ்க வந்து கிரேட் முஸ்லீம் மாஸ்க்னு சொல்லி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து ஒரு முஸ்லீம் மாஸ்க் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாஸ்க் வந்து இந்த கண்ட்ரிலே ரொம்பவே முக்கியமான ஒரு இடமா இருக்கு. டூரிஸ்டுக்கு ஒரு அட்ராக்டிவ் ஒரு பிளேஸ் ஆக வந்து இந்த கிரேட் முஸ்லீம் மாஸ்க் இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட பாரம்பரியமான கட்டிடங்களையும் கலாச்சாரத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்குது. இதனால இந்த சம்ரா சிட்டி பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவோட ஒரு பாரம்பரியமான ஒரு இடம் சொல்லி அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சேர்த்து இந்த கண்ட்ரி பூரா சுமார் 6 வகையான யுனெஸ்கோ பிளேசஸ் வந்து இந்த கண்ட்ரியில் மட்டுமே இருக்குதா. இந்த 6 யுனெஸ்கோ பிளேசஸும் இந்த கண்ட்ரியோட பழமையான வரலாறு குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடங்களா இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த ISIS அப்படிங்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு உருவான ஒரு நாடாகவும் வந்து இந்த ஈராக் இருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி வந்து டூரிஸ்டுக்கு ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு நாடாகவும் வந்து இந்த ஈராக் சொல்றாங்க. அப்புறம் உலகத்திலே பழமையான ஒரு ரைட்டிங் சிஸ்டமான குனிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் சிஸ்டம் வந்து உருவான ஒரு நாடாகவும் வந்து இந்த ஈராக் சொல்றாங்க. ஸோ இந்த குனிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 3200 BC வந்து ஃபர்ஸ்ட் உருவாச்சாமா. அதாவது பிரான்ஸ் ஏஜ் காலத்துக்கு முன்னாடியே வந்து இந்த குனிஃபார்ம்ங்கிற ரைட்டிங் வந்து உருவாச்சாமா. இது உருவான ஒரு நாடாகவும் வந்து இந்த ஈராக் இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட எக்கனாமி படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட எக்கனாமியில் வந்து சுமார் 85% ரெவன்யூ வந்து இந்த கண்ட்ரியில் வந்து ஆயில் மூலமாக வந்து இந்த கண்ட்ரிக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குதா. இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சுமார் 48 லட்சம் பேரல் ஆயில் வந்து இந்த கண்ட்ரியில் மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா. உலகத்திலே அதிக அளவில் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நாடுல பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி உலக அளவில் 5வது இடத்துல இருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் உள்ள சிட்டிசன் வந்து வருஷத்துக்கு ஆவரேஜாக சுமார் $5,500 தான் வந்து வருஷத்துக்கு வந்து சம்பாதிக்கிறாங்களா. அதன் அடிப்படையில் இந்த கண்ட்ரி வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்குதா. ஸோ இந்த கண்ட்ரியில் வந்து என்னதான் அதிக அளவில் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணாலும் இந்த கண்ட்ரியில் நடந்த பலவிதமான போரால் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட எக்கனாமி வந்து ரொம்பவே டவுன் ஆச்சா. அதனால இப்போவும் வந்து இந்த கண்ட்ரி வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாக தான் இருக்குதாமா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட கேம் படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட நேஷனல் கேமாகவும் ரொம்பவே பாப்புலரான கேமாகவும் வந்து ஃபுட்பால் இருக்குது. இந்த கண்ட்ரியில் பல இடங்களில் போர் நடக்கக்கூடிய காலகட்டத்திலையும் கூட இந்த கண்ட்ரியில் ஃபுட்பால் ரொம்பவே வந்து பாப்புலராக வந்து விளையாடினாங்களாமா. ஸோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலுக்கு ஒரு கிரேஸான ஒரு நாடாகவும் வந்து இந்த ஈராக் இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட ஃபெஸ்டிவல் படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் ரொம்பவே பிரபலமான ஒரு ஃபெஸ்டிவலாக வந்து பேவிலியான் இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் தான் இந்த கண்ட்ரியில் ரொம்பவே பிரபலமாக இருக்குது. August 22 September 1 வரைக்கும் இந்த ஃபெஸ்டிவல் வந்து இந்த கண்ட்ரி பூரா ரொம்பவே வந்து கிராண்டாக வந்து கொண்டாடுறாங்க. இந்த கண்ட்ரியில் உள்ள பல வகையான மக்கள் வந்து அவங்களோட கல்ச்சரை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி டான்ஸு மியூசிக்கு அப்புறம் நிறைய ஒர்க் ஷாப்ஸு நிறைய செமினார்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவலோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட பழமையான பாரம்பரியத்தை வந்து அந்த நாட்டில் உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சொல்லணும் அப்படிங்கிறதா இந்த ஃபெஸ்டிவலோட ஒரு மெயின் பர்பஸாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் வந்து ஈராக் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொல்லி ஷார்ட் ஃபிலிமுக்காகவே இந்த கண்ட்ரியில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா August 1 September 30 வரைக்கும் இந்த கண்ட்ரி பூரா ரொம்பவே கொண்டாடுறாங்க. இந்த கண்ட்ரியில் உள்ள நிறைய மக்கள் வந்து குட்டி குட்டி ஷார்ட் ஃபிலிம் வந்து இந்த கண்ட்ரியில் எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களாமா. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலும் இந்த கண்ட்ரியில் ரொம்பவே பிரபலமாக இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா மூஸ் கோஃப் அப்படிங்கிற டிஷ் வந்து இந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த டிஷ்ஷில் ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காப்ஸ் அண்ட் பேப்ஸ் அப்படிங்கிற ஆற்றுல ஓடக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ங்கிறாங்க. ஸோ ஆற்றுல ஓடக்கூடிய ஒரு 2 வகையான மீனை வந்து கிரில் பண்ணி அதோட பல வகையான இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணி ஒரு வகையான டிஷ் மாதிரி பண்ணுறாங்க. இந்த மவுஸ் கோஃப் அப்படிங்கிற ஒரு டிஷ்ஷாக வந்து இந்த கண்ட்ரி பூரா ரொம்பவே வந்து பிரபலமாக இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நேஷனல் ட்ரிங்காக பார்த்தீங்கன்னா அராக் அப்படிங்கிற ட்ரிங்க் வந்து இந்த கண்ட்ரியோட நேஷனல் ட்ரிங்காக இருக்குது. சோம்பு விதையிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ட்ரிங்காக வந்து இந்த அராக் சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா சுமார் 40-60% வந்து ஆல்கஹால் இருக்குதா. இது போக பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் டீம் வந்து ரொம்பவே பிரபலமாக இருக்குதா. இந்த கண்ட்ரியில் உள்ள சிட்டிசன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக வந்து 5 தடவை வந்து டீ குடிக்கிறாங்களா. ஸோ அந்த அளவு டீயும் இந்த கண்ட்ரியில் ரொம்பவே பிரபலமாக இருக்குதா. ஸோ இப்போ சொன்னது எல்லாமே இந்த கண்ட்ரி பற்றின சில ஃபேக்ட்ஸாக நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்ட்ரி பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.